ஆண்டவராகிய இயேசுவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:17. பவுல் கொரிந்தியர்கள் எழுதின 2:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வசனம் சொல்லும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதற்கும் கிறிஸ்துவுக்குள் இல்லாதிருக்கிறதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாகும் போது அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். அந்த புது சிருஷ்டியாக இருக்கிறவன் ஒரு தனிப்பட்ட பரிசுத்தம் உடையவனாய் மாறி போகிறான். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் மாறுகிறதுனால அவன் பிறரோட கொண்டிருக்கிற உறவுலையும் அந்த வித்தியாசங்கள் வெளிப்படுகிறதா இருக்கு. அந்த உறவு என்பது சபை ஐக்கியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், சமுதாயத்தில் எங்கே இருந்தாலும் சரி, யார் கூட பழகினாலும் சரி, பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதான புது சிருஷ்டியாய் நடமாடும்போது அந்த பெருத்த வித்தியாசம் எல்லா பக்கத்துலேயும் காணப்படுகிறதா இருக்கும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் சொல்லுது. நாமும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாமும் கத்தருக்குள்ள பல வருடங்களாய் கத்தருக்குள்ள நாம் நடந்து வருகிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லி நமக்கு தெரியும், புதிதாயின என்று சொல்லி தெரியும். இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா எல்லாம் புதிதாயின என்று சொல்லி சொல்லியிருக்கு. எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்போது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின என்கிற அர்த்தத்தில் வருது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும். நம்முடைய பழைய பழக்கங்கள் அநேக காரியங்கள் நம்மை விட்டு போயிருக்கு. பழக்கங்கள் மாறலைன்னு சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறிக்குள்ள ஒரு காரியமாய் மாறிப்போம். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பழைய பழக்கங்களை நாம் விட்டு ஒழித்து நாம் புதிய பழக்கங்களை கொண்டவர்களாய் மாறி வருகிறோம். பழக்கங்கள் என்று சொல்லும்போது நாம் பிறந்து வளரும்போது பழகி கொள்ளுகிற காரியங்கள், நம்முடைய சூழ்நிலை நிமித்தம், நம்முடைய வளர்ப்பின் நிமித்தம், நம்முடைய நட்பின் நிமித்தம் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் பழக்கங்களாக இருக்கு. நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்போது பழைய பழக்கங்களை விட்டுட்டு புதிய காரியங்களுக்கு திரும்புகிறோம். இதை நாம் நல்ல ஒரு மனமாற்றமாக ஏற்றுக்கொள்கிறோம், நல்ல காரியம். இந்த பழக்கங்களை நாம் கவனித்து பார்த்தோம்னு சொன்னால் நாம் பழகி கொள்ளுகிற காரியம் இது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்தியன் பங்க்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பங்க்சுவாலிட்டினா என்ன? 2 மணின்னு சொன்னால் 2:30ங்கிறது எழுதப்படாத சட்டம், எல்லாருக்கும் தெரியும். 2 மணின்னு சொன்னாக்க 2:30ன்னு யாருமே 2 மணின்னு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்முடைய நமக்குள்ள அது பழகி போன காரியம். இது எங்கேருந்து வந்துச்சு? நம்ம எல்லாருமே அப்படி இருக்கிறோம். நம்ம அதிலே பிறந்து அதிலே வளர்ந்து வந்ததுனால நம்ம அதை கற்றுக்கொண்டோம். மேலை நாடுகளில் பிறந்தவர்களாக இருந்தோம்னு வச்சுக்கோமே, நம்ம இந்தியாவில் இருந்ததுனால நமக்கு இந்தியன் பங்க்சுவாலிட்டி படி நாம் இருக்கிறோம். நம்ம மேலை நாடுகளில் பிறந்தோம்னு சொன்னால் 2 மணின்னா 2 மணி தான். 2 மணிக்கு முன்னாடியும் கிடையாது, 2 மணிக்கு அப்புறமும் கிடையாது. நாம் இங்கே இருக்கிறதுனால இந்த பங்க்சுவாலிட்டி பழகி கொண்டோம், அங்கே இருந்தோம்னா அந்த பங்க்சுவாலிட்டியும் பழகி கொண்டிருப்போம். இது போல் நிறைய பழக்கங்கள் உண்டு. தீய பழக்கங்கள் உண்டு, தீய நட்புகள் உண்டு, இது போல் நிறைய காரியங்கள் உண்டு. இப்போ நாம் மனம் திரும்புதல் என்று சொல்லி வரும்போது நம்மளுடைய பழக்கங்கள் மாறணும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். பழக்கங்கள் மாறலைன்னு சொன்னால் நம்முடைய ரட்சிப்பை நாம் ஒற்றுக்கொள்கிறதில்லை. பழக்கங்கள் மாத்திரம் பழையவைகள் இல்லைங்கிறத நாம் கவனிக்கணும். நமக்கு குணங்கள் என்று சொல்லி சில காரியங்கள் இருக்கு. இந்த குணங்களுக்கும் பழக்கங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொன்னால் பழக்கங்கள் நாம் பிறந்த அப்புறம் பழகி கொள்ளுகிறது, குணங்கள்ங்கிறது நம்முடைய பிறந்த காரியம், நம்முடைய டிஎன்ஏல இருக்கிற காரியம். இப்போ இந்த குணங்களை பற்றி சொல்லும்போது தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் நம்முடைய பிறந்து கடைசி வரைக்கும் நம்முடைய இருக்கிறது. நம்முடைய பழக்கங்களை மட்டும் மாற்றுகிறது நம்முடைய மனம் திரும்புதல் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை புது மனுஷனாக மாற்றுதுன்னு சொல்லும்போது வேறு யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அது எனக்குள்ளே செய்கிறது. அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு பன்னிக்குட்டியாக இருந்த எண்ணெய் குளிப்பாட்டி சுத்தமான பன்னிக்குட்டியாக மாற்றுறது யாராலையும் செய்ய முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை என்ன செஞ்சுதுன்னு சொன்னால் பன்னிக்குட்டியாக இருந்த எண்ணெய் குளிப்பாட்டி ஆட்டுக்குட்டியாக மாற்றுது. என்னுடைய குணங்களை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்குது.
என்னுடைய குணங்களை மாற்றுகிற அந்த வல்லமைக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கிறவர்களாக இருந்தோம் சொன்னால் நம்முடைய குணங்களும் மாறுகிறதா இருக்கும். குணங்கள் என்று சொல்லும்போது சாந்தம் என்பது ஒரு குணம். வேதம் அதை சாந்த குணம் என்றே சொல்லுது. சாந்தம் என்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்னது? கோபம், மூர்க்கம், எல்லா காரியங்களும். இப்போ கோபம் என்கிறது நமக்கு குணமாக இருக்குன்னு சொன்னால் அந்த குணம் மாறணும். அந்த குணம் என்னவா மாறணும்? சாந்த குணமாய் மாறணும். பல வருஷங்களாய் விசுவாசத்தில் நடந்து வருகிற மூத்த விசுவாசிகளாய் இருக்கிறவர்களுக்கு கூட குணங்களில் பல குணங்கள், கோபம் போன்ற பல குணங்கள் மாறாதிருக்கிறத நாம் பார்க்குறோம். அவங்க அது மாற்றத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறது கூட இல்லை. பார்த்துக்கங்க, பழக்கங்கள் மாறுகிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறன்னா பழக்கங்கள் மாறலைன்னு சொன்னால் நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். பழக்கங்கள் மாறி தான் ஆகணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஆனால் குணங்கள் மாறலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்முடைய வீக்னஸ் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகிறோம். ஐயா அப்படி தாங்க, அவருக்கு இந்த ஒரு குறை இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகேன்னு சொல்லி நாம் அதை ஒரு வீக்னஸாக எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்படி இல்லை, குணங்கள் மாற வேண்டியது அவசியம். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினன்றப்போ பழக்கங்களும் குணங்களும் மட்டுமில்லை, பழக்கங்களும் குணங்களும் வெளிப்படுகிற காரியங்கள். இப்போ நான் என்னுடைய பழக்கங்கள், கெட்ட நடவடிக்கைகள் எனக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் ஊருக்கே தெரியும். அதே போல் என்னுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதும் ஊருக்கே தெரியும். நான் யார் கூட பழகினாலும் அந்த குணம் வெளிப்படுறோம். இது ரெண்டும் வெளிப்படுகிற காரியம். வெளிப்படாத காரியங்கள் இன்னும் ரெண்டு இருக்குது. அது என்னென்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள். எண்ணங்கள் பழைய எண்ணங்களும் இருக்குது, புதிய எண்ணங்களும் இருக்கு. இந்த எண்ணங்களும் மாற வேண்டியது அவசியம். இதில் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, என்னுடைய வாய் மட்டும்தான் பேசுது. ஆனால் உங்களுடைய மனம் என்ன செய்யுது? அது வேகமாக பேசிக்கொண்டே இருக்குது. அந்த மனதினுடைய எண்ணத்தின் ஓட்டம் நிற்கவே நிற்காது, அது பாட்டுக்கு பேசும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, நீங்கள் என்ன எண்ணம் கொள்ளுகிறீங்கன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தேவனுக்கும் தவிர வேறு யாருக்கும் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியாது. என்ன பழக்கம் இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், என்ன குணம் இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். எனவே நாம் அதில் ஜாக்கிரதையாக இருப்போம், அதில் மாற்றம் உண்டாகணும் என்கிறது நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் எண்ணங்கள் என்பது ஒரு நாளும் யாருக்கும் தெரியாது. எனவே அதை ஒரு பொருட்டாகவே நாம் எண்ணுகிறதில்லை. எண்ணங்களும் மாற வேண்டியது அவசியம். அதே போல் வெளியே தெரியாத இன்னொரு காரியம் இருக்குது, நோக்கங்கள். பழைய நோக்கங்கள் என்று சில ஒரு செட் இருக்குது, அது அப்படியே புது நோக்கங்களாய் மாற வேணும். எண்ணங்கள்னு நான் சொல்லும்போது, எண்ணங்கள் என்னத்தை பற்றி சிந்திக்கிறோங்கிறத நாம் அப்பப்போ செக் பண்ணால் தான் தெரியும். நான் சொன்னேன், மனது வேகமாக பேசிக்கிட்டே இருக்கும். இந்த சணம் நீங்கள் அப்படியே நிறுத்தி, நான் இப்போது எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் அந்த எண்ண ஓட்டம் எதில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் சேனலில் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற அட்மாஸ்ஃபியரே வேறு, அது கம்ப்ளீட்டாக வித்தியாசமான காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்க முடியும். நேற்று நடந்த உங்களுடைய ஆஃபீஸ் காரியமாக இருக்கலாம், அல்லது நாளைக்கு செய்ய போகிற உங்கள் ஆஃபீஸ் காரியமாக இருக்கலாம், வீட்டில் போய் நீங்கள் செய்ய வேண்டிய ஏதாவது கடமைகளாக இருக்கலாம், எதை பற்றியாவது வித்தியாசமான ஒரு காரியத்தை, வித்தியாசமான ஒரு பேச்சு அது பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் நிறுத்தி, இப்போது நான் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா தான் உங்கள் மனது எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ அந்த எண்ணம் பழைய எண்ணமாக புது எண்ணமாக அப்புறம் செக் பண்ணலாம். அதே போல் நோக்கம் என்பது எப்படி தெரியும்? நமக்கு செய்கைகள் தெரியும், கிரியைகள் தெரியும். நோக்கங்கள் எப்படி தெரியும்னு சொன்னால், அதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். கிரியைகள் என்பது என்ன, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது என்ன, வாட். ஆனால் நோக்கங்கள் தெரியணும்னு சொன்னால் ஏன் என்கிற கேள்வி கேட்கணும், வை. எந்த காரியம் செய்தாலும் ஏன் செய்கிறோம் என்று ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த நோக்கம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். எல்லாத்துக்குமே நோக்கம் இருக்குது, நம்ம நோக்கம் இல்லாமல் செய்கிறது இல்லை. ஸோ நாம் எதை செய்தாலும் சரியான நோக்கத்தோடு செய்கிறோமான்னு ஒரு தடவை செக் பண்ண வேண்டியது அவசியம். நோக்கமும் வெளியே தெரியாது. எண்ணம் எப்படி வெளியே தெரியாதோ அதே போல் நோக்கமும் வெளியே தெரியாது. இப்போ இந்த வெளியே தெரியாத எண்ணங்களும் நோக்கங்களும் பெரும்பாலும் மாறுகிறதே கிடையாது. நம்ம எண்ணங்களை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. நம்ம அதை ஒரு வரைமுறை கொண்டு வரதே கிடையாது. நோக்கங்கள் என்பது ஓ ஏன்னு கேட்டால் தான் நோக்கமே தெரியும்னு சொல்லி நிறைய பேருக்கு இன்றைக்கி அது நியூஸாக கூட இருக்கலாம்.
அதனால் நோக்கமே நாம் கவனிக்காத ஒரு காரியமாய் மாறி போயிருக்கலாம். எண்ணங்களும் நோக்கங்களும் மாறாது இருக்குது, குணங்களில் சிலது மாறி இருக்குது, பல மாறாமல் இருக்குது, பழக்கங்கள் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக மாறி இருக்குது. சில பழக்கங்கள் நம்ம இன்னும் போராடிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்குறோம். நான் எப்படி இருந்தவன் இப்படியெல்லாம் மாறி இருக்கிறேன்னு நம்ம சொல்லும்போது நம்மளுடைய பழக்கங்கள் மாற்றத்தை பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம். நம்மளுடைய குணங்களில் சிலவற்றை பற்றி பேசுவோம், பல குணங்களை கவனிக்காமல் இருப்போம். நம்மளுடைய எண்ணங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது, நோக்கங்கள் மறுபடியும் நம் கவனிக்காத ஒரு காரியமாயிரு. இப்போ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாச்சான்னு செக் பண்ணிங்கன்னா நிலவரம் எப்படி இருக்குது? பழையவைகள் கொஞ்சம் ஒழிந்து போயிருக்குது, அது ஒழிந்து போய் சிலது புதிதாக இருக்குது, மற்றதெல்லாம் பழசாகவே இருக்கு. இப்போது பழசும் புதுசும் கலந்து இருக்கும்போது அது புது சிருஷ்டியாய் கருதப்படாது. பழசும் புதுசும் கலந்து இருக்கிற நிலை ஒரு வரவேற்கப்படத்தக்க நிலை கிடையாது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், நான் இப்போ இப்படி மாறி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல சொன்னால் நம்முடைய மாற்றத்தை குறித்து நம்ம ஏராளமாக சொல்ல முடியும். நான் என்ன மாதிரி இருந்தேன், இன்றைக்கி எப்படி மாறி இருக்கிறேன். நாம் இவ்வளவு மாறினவர்களாக இருந்தாலும், நான் என்னை பொறுத்த வரைக்கும் புது சிருஷ்டி என்று சொல்லி நான் என்னை கருதி கொண்டாலும், நான் தெருவில் நடந்து போனால் அல்லது நான் என்னுடைய குடும்பத்தில் செயல்பட்டாக்க என்னை அவர்கள் ஒரு புது சிருஷ்டியாய் அங்கீகரிக்கிறாங்களா இல்லையான்னு யோசித்து பாருங்கள். சுலபமாக சொல்லிடுறாங்க, எல்லாம் சரிதாங்க, ஆனால் அவர் இப்படிப்பட்டவர்னு ஏதாவது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க. நாம் அதை வீக்னஸ்ன்னு சொல்லி நினைத்து கொள்கிறோம். அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால், எல்லாம் புதிதாகலைங்க, பழசு இது இது இருக்குதுன்னு அவங்க குறிப்பிடுறாங்க. பழசும் புதுசும் கலந்து போகும்போது அது சரியான காரியம் கிடையாது. வேதத்தில் ஆண்டவர் ரெண்டு ஓமைகளால் அதை விளக்குறார். மத்தேயினுடைய வீட்டில் அவர் விருந்துக்கு இருக்கும்போது அவரை சில கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக அவர் அந்த ரெண்டு ஓமைகளை சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், மத்தேயு 9:16-17 ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். புது துணிக்கு மரியாதையா பழைய துணிக்கு மரியாதையா? புது துணிக்கு தான் மரியாதை. ஆனால் புது துணியை பழைய துணியோட சேர்த்து வச்சு தச்சுட்டா பழைய துணிக்கு மரியாதை கூடுமா அல்லது புது துணிக்கு இருந்த மரியாதையும் போயிருமா? இல்லை, நான் சட்டை போட்டிருக்கிறேன், இப்போ இந்த சட்டையில் பாதி துணி புது துணியும் பாதி துணியும் பழைய துணியுமா இருந்தால் அந்த பழைய துணிக்கு புது துணினால் மதிப்பு கூடுமா அல்லது இந்த பழைய துணினால் பழைய புது துணிக்கு இருந்த மதிப்பும் போயிருமா? புது துணிக்கு இருக்கிற மதிப்பு போயிடும். நமக்குள்ள மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய காரியங்கள் புதுசாக இருக்குது, ஆனால் புதுசை நம்ம பழசோடு சேர்த்து வச்சுருக்கிறதுனால புதுசுக்கு இருக்க வேண்டிய மரியாதை இல்லாமல் போகுது. நான் இவ்வளவாய் மாறி இருக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனாக இருந்தேன், இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் கூட எனக்கு அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொன்னால், மாறாத நிறைய பழசு என்னோட இருக்குது. மாறாத பழசு என்னோட இருக்கிற வரைக்கும் மாறின புதுசுக்கு இருக்க வேண்டிய மரியாதை ஒரு நாளும் இருக்காது. புது துணியை பழைய துணியோட சேர்த்து தைக்க மாட்டாங்க, தச்சா அது வேல்யூ இல்லாமல் போயிடும், கீறல் அதிகமாயிருமா, இது அதை கிழிச்சு போட்டுருமா, பிரயோஜனமே கிடையாது. எதுக்காக செஞ்சோமோ அந்த பிரயோஜனம் இருக்காது. அதே போல் புது திராட்சரசத்தை புது துருத்தியில் தான் ஊற்றணுமா, அதை பழைய துருத்தியில் ஊற்றினா என்ன ஆகுமா, அந்த துருத்தி கிழிஞ்சு போயிருமா, ரசம் சிந்தி போயிருமா. இன் எசன்ஸ் என்ன சொல்கிறாரு, நீ புதுசை பழசோட சேர்த்தனா பழசு கிழிஞ்சு போயிடும், புதுசு சிந்தி போயிடும், வேஸ்ட் ஆயிரும். நீ எதுக்காக செய்தியோ அந்த பர்பஸ் ஒரு நாளும் சர்வ் ஆகாது.
பிரயோஜனமே கிடையாது. நம் மனம் திரும்பி இருக்கிறோம், அநேக காரியங்கள் புதுசாக இருக்கு, ஆனால் புதுசாகாத பழசோட சேர்த்து நாம் புதுசை சேர்த்து கொண்டு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம்னு சொன்னால், புது துணியை பழைய துணியோட சேர்த்து தைத்து கொண்டு நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறது போல இருக்கோம். எப்படி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை இருக்காதோ அதே போல தான் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்கும் ஒரு மரியாதையே கிடையாது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக வேண்டியது அவசியமாக இருக்கு. அப்படி பழையவைகள் ஒளிந்து போகாமல் நாம் புதுசோட சேர்த்து பழசை சேர்த்து நடந்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது பரிதாபமான நிலையாக இருக்கும். நாம் எடுக்கிற முயற்சிகள் அவ்வளவும் வீணாக இருக்கும். ஊழியங்களில் ஈடுபடலாம், பெரிய பெரிய காரியங்கள் செய்யலாம், ஆனால் குணங்களில் மாற வேண்டியது மாறலைன்னு வச்சுக்கோங்களேன், அது செய்த நல்ல காரியங்களை எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிடும், ஒன்றும் இல்லாமல் போகணும். அதுக்கு மரியாதையே இல்லாமல் என்ன இருந்து என்னங்க கடைசியில் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுகிறதாய் மாறிப்பேன். நம்முடைய எண்ணங்களை யோசித்து பாருங்கள். நம்முடைய எண்ணங்கள்னு சொல்லும்போது நம்ம மற்றவங்களை எப்படி பார்க்குறோம், மற்றவங்களோட இப்போ நம்ம மற்றவங்களை பார்த்து பேசும்போது முகமலர்ச்சியோடு பேசுகிறோம், மற்றவங்களை பார்த்து பேசும்போது மரியாதையோடு பேசுகிறோம். நம்முடைய எண்ணங்களை அப்படியே பக்கத்திலே வச்சு செக் பண்ணுங்கள், நம்மளுடைய முகம் மலர்ச்சியாக இருக்குது, நம்மளுடைய வாய் சொல் கரெக்டாக இருக்குது, நம்ம சரியாக பேசுகிறோம், சந்தோஷமாக பேசுகிறோம். நம்முடைய எண்ணம் அதே போல தான் இருக்கான்னு மட்டும் யோசித்து பாருங்கள். பேச்சு எப்படி இருக்கோ அதே போல தான் நம்முடைய எண்ணம் இருக்கான்னு யோசித்து பாருங்கள். இது வெளியில் தெரிகிறதுனால நாம் இதில் சரியாக இருப்போம். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அதே நபரை குறித்து அதே சூழ்நிலையில் நாம் கொண்டிருக்கிற எண்ணம் வித்தியாசமானதாக இருக்கும், வித்தியாசமானதாக இருக்கும். இப்போ இந்த எண்ணம் பழைய எண்ணம் பார்த்துக்கங்க. நான் மனம் திரும்புதலுக்குள்ளே வரும்போது என்னுடைய எண்ணம் புதுசாகணும். பிலிப்பியர் எழுதும்போது பவுல் சொல்லுகிறான், இப்போ பிலிப்பியர் எழுதின 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். எப்படி எண்ணணுமா ஒருவரை ஒருவர், மனத்தாழ்மையினால அடுத்த ஆளை என்னை விட ஒரு ஸ்டெப் மேலே தான் நான் எண்ணிக்கணுமா, அப்படிப்பட்ட எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்கணுமா. பழைய எண்ணம் எப்படி இருக்கும், என்ன ஒரு ஸ்டெப் மேலே வச்சுக்கிட்டு மற்றவர்களை ஒரு ஸ்டெப்பு கீழே வச்சு பார்க்கிறதாவே தான் இருக்கும். இப்போ என்னுடைய பழைவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினு சொல்லும்போது என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு. நான் இன்னும் பழைய எண்ணங்கள் கொண்டவனாகவே பைபிள் தூக்கிட்டு அலையிற விசுவாசியாக இருக்கிறேனா, அல்லது என் எண்ணங்கள் மாற்றத்துக்குள்ளே வந்திருக்கான்னு யோசித்து பாருங்க. நம் பேச்சில் கரெக்டாக இருப்போம், எப்படி டிப்ளமேட்டிக்காக பேசணும்னு தெரியும், எப்படி பேசினா சரியாக இருக்கும்னு தெரியும், எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனால் சிந்தனை யாருக்கும் தெரியாது, சிந்தனை யாருக்கும் தெரியாது என்கிறதுனால நாம் அதில் கவலையே படுகிறது இல்லை, அதை பாட்டுக்கு சிந்திக்க விட்டுறோம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, அப்படி சிந்திக்கிறதுனால நாம் தப்பு செய்கிறோமா. வசனம் என்ன சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:22 தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. தவறு செய்கிறாங்களா, தவறுகிறார்களா, யார் தவறுகிறார்களா, தீமையை யோசிக்கிறவர்கள். அந்த பொல்லாத சிந்தனை, சிந்தனை தானேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், யோசனை தானேன்னு நினைக்கிறோம், அதுதான் நம்மை தவறு செய்கிறதற்கு காரணமாக இருக்கான். தீமையை யோசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே தவறு செய்வாங்க, நிச்சயமாகவே தவறு செய்வாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், மனத்தாழ்மையினாலே நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை நம்மை விட மேலானவர்களாய் கருதி நாம் பழகுகிறவர்களாய் இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க, நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க, நம்ம போகிற இடங்கள்லாம் அந்த உறவுகள் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. நாம் மனத்தாழ்மையினாலே என்னை விட மற்றவனை உயர்வாய் நினைக்கிறவனா இருக்கிறனா இல்லையான்னு. புதுசாக வரும்போது இப்படி தான் வரணுமா, அந்த பிலிப்பியர் 2 அவன் அதோட நிற்கிறது இல்லை. இன்னும் ஒரு 2 தள்ளி வந்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி சொல்லியிருக்கு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன செஞ்சது, அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரா. என்ன காரணத்துக்காக,
உங்களையும் என்னையும் அந்த பேர் அழிவுலேருந்து காப்பாத்துறதுக்காக உங்களையும் என்னையும் முன்னால் வச்சு தன்னை பின்னால் கொண்டு வந்து அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை. இந்த சிந்தை உள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருந்தோம்னு சொன்னால் மனத்தாழ்மையினால் ஒருவரோட ஒரு பழகும்போது மற்றவங்களை நமக்கு மேலே உள்ளவங்களாக நாம் கருதுகிறவர்களாக இருந்தோம்னு சொன்னால் நடவடிக்கை எப்படி இருந்திருக்கோம்னு யோசிப்பார். நாம் சிந்தனை தானே நினைத்து கொள்கிறோம். அதனால் மற்றவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் அது பாட்டுக்கு மனசில் ஓடுதுன்னு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்களாம். நம்முடைய சிந்தனைகள் இன்னும் தீமையான சிந்தனைகளாக இருந்ததுன்னா எத்தனை பழக்கங்கள் மாறியிருந்தாலும் எத்தனை குணங்கள் ஓரளவுக்கு மாற்றத்துக்குள்ளே வந்திருந்தாலும் சிந்தனை மாறாது இருக்கிற வரைக்கும் நம்ம ஆள் மாறவே இல்லை. நாம் புது சிருஷ்டின்னு சொல்லிக்கவே முடியாது. இந்த பழசோட சேர்ந்து சில புதுசை வச்சுக்கிட்டு நான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுகிறவனாய் இருப்பேன். என்னுடைய சிந்தனைகள் மாற வேண்டியது அவசியம். சிந்தனைகள் மாறலைன்னா அது பெரிய ப்ராப்ளம். நோக்கங்கள் பற்றி வருவோம். நோக்கங்கள்னு சொல்லும்போது நம்ம கிரியைகளில் நம்ம எப்போவுமே கரெக்டாக இருப்போம். சரியான காரியத்தை செய்யணும்னு சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். இப்போ சரியான காரியத்தை செய்யணும்னு சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். நாம் சரியான காரியத்தை ஃபுல்லாக அதில் ஈடுபடுகிறது நம்மளுடைய முழு எண்ணமாக இருக்குது. எந்த காரியம் செய்தாலும் அது சரியான காரியம்தான், ரொம்ப உயர்வான காரியம்தான். எந்த நல்ல காரியமே நம்ம செய்தால் கூட ஏன் செய்கிறோம்னு மட்டும் கேட்டு பாருங்கள். இந்த நோக்கமில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எல்லா உயிரினங்களுக்கும் தேவன் ஒரு காரியம் கொடுத்துருக்கிறார். அது என்னன்னு சொன்னால் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், தன்னைத்தானே தப்பித்து கொள்ளுகிற ஒரு உணர்வு எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்துருக்கார். மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அது எப்படி செயல்படுதுன்னு சொன்னால், இப்போ 2005 ஒரு நிலநடுக்கம் வந்ததில் சென்னைக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2005 அந்த நிலநடுக்கம் வந்தப்போ நம்மில் சிலர் வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்திருப்போம் இல்லையா? எத்தனை பேர் நின்று உங்கள் மனைவி பிள்ளைகளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வெளியே வந்தீங்க? யோசிச்சு பாருங்கள். நிலநடுக்கம் வந்தவுடனே பில்டிங் ஆடுதுன்னு தெரிஞ்சவுடனே நம்ம தான் எழுந்து வெளியே ஓடி வந்திருப்போம். வெளியே வந்துட்டு தான் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு ஒரு முறை பார்த்துருப்போம். நம்ம விட்டுட்டு வரணுங்கிறது எண்ணம் இல்லை. ஆனால் எண்ணம் என்னதுன்னு சொன்னால், முதலாவது என்னை தப்பு வைத்து கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறது. இப்போ இந்த மைக் ரொம்ப காஸ்ட்லி மைக்குன்னு வச்சுக்கோங்க. காஸ்ட்லி மைக்குன்றது எனக்கு தெரியும்னே வச்சுக்கோங்க. ஆனால் சுளிர்னு ஷாக் அடித்ததுன்னு சொன்னால் என்னை அறியாமல் நான் என்ன செய்வேன், டப்புன்னு மைக்கை விட்டுருவேன். ஏன், மைக் உடஞ்சிருமேன்ற கவலை. அப்புறம் அது என்ன பாதிச்சிருச்சுன்னு உடனே என்ன தப்பித்து கொள்ளுகிறதுக்காக நான் ஒரு காரியத்தை செய்வேன். அப்புறம் வருத்தப்படுகிறது அது வேற காரியம். ஐயோ விட்டுட்டோமே, அதை பொறுமையாக கீழே வச்சிருக்கலாமேன்ற அது வேற காரியம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால் என்ன நானே தப்பித்து கொள்ளுகிறேன். இந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷன் என்கிறது நல்ல காரியம், நம்மை நாமே தப்பித்து கொள்ளுகிறது. இது ஒரு படி மேலே வந்து நம்முடைய சுய நலம் என்கிற ஒரு போர்வைக்குள்ளே வந்துடும். நம்மை தப்பித்து கொள்ளுகிறது மட்டும் இல்லை, நம்முடைய நலனுக்காக செயல்படுகிறது என்று சொல்லி தப்பித்து கொள்ள செயல்படுகிறது வேற, நம்முடைய சுய நலத்துக்காக செயல்படுகிறது என்பது வேற. இப்போ இந்த சுய நலத்துக்காக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய நோக்கம் அதுவாக இருக்கும்போது நாம் செய்கிற எந்த காரியம் இருந்தாலும் சரி, நாம் ஈடுபடுகிற எந்த காரியம் இருந்தாலும் சரி, அதனால் எனக்கு என்ன பயன் உண்டு, அதனால் எனக்கு என்ன உயர்வு கிடைக்கும், அதனால் எனக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும், எனக்கு அதில் பிரயோஜனம் இல்லைன்னா நான் ஏன் அதை செய்யணும்னு சொல்லி அந்த நோக்கம் தவறாக இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அதன் அடிப்படையிலேயே இருக்கிறதா இருக்கும். நாம் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக என்னன்னு சொல்லி நாம் எதிர்பார்க்குறோம். பழையவைகளில் இந்த நோக்கங்கள் மாறாது இருக்கும்போது செயல்பாடு புதுசாக இருக்கலாம். முன்னாடி கோயிலுக்கு வராதவங்க இப்போ கோயிலுக்கு வரலாம், முன்னாடி பைபிள் வாசிக்காதவங்க பைபிள் வாசிக்கலாம், முன்னாடி காணிக்கை கொடுக்காதவங்க இப்போ காணிக்கை கொடுக்கலாம், முன்னாடி ஊழியம் செய்யாதவங்க ஊழியம் செய்யலாம். ஒரே க்வெஸ்சன் என்ன கேட்கணும், ஏன் செய்கிறேன்னு கேட்கணும். முன்னாடி கோயிலுக்கு வரல இப்போ கோயிலுக்கு வர சந்தோஷம், ஏன் வர? முன்னாடி காணிக்கை கொடுக்காதவங்க இப்போ காணி கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க? இப்போ இந்த ஏன் என்கிறத கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் இன்னும் மையமாக இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சிடும். சுயநலம் என்பது தன்னை நடுவில் வச்சுக்கிட்டு தன்னை மையப்படுத்தி எல்லா காரியங்களையும் தனக்காக செய்கிறது சுயநலம். நாம் இந்த சுயநலத்தின் அடிப்படையில் தவறான காரியங்கள் செய்து வந்தோம். இப்போ சரியான காரியங்கள் செய்கிறோம். சரியான காரியங்களை தவறான நோக்கத்தோடு செய்யும்போது அது தவறாக போயிடும்.
இப்போ உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து கட்டி பிடிச்சி உங்ககிட்ட சந்தோஷமா அன்பா பேசுதுன்னு வச்சுக்கோங்க, உங்க இருதயத்துக்கு எப்படி இருக்கும்? அது சந்தோஷமா இன்பமான காரியமா இருக்கும். ஆனா அந்த பிள்ளை அந்த காரியத்தை செய்கிறதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து அப்படி பேசிச்சுன்னு வச்சுக்கோங்க, இம்மிடியேட்டாக உங்கள் மனசில் என்ன வரும்? இவ்வளவு தானான்னு சொல்லி ஒரு கசப்பு வரும். அந்த நல்ல காரியம்தான், அந்த பிள்ளை செய்தது நல்ல காரியம்தான், ஆனால் அதில் நோக்கம் தவறாக இருக்கும்போது செய்த நல்ல காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேவன் முன்னாலே அதே மாதிரி தான், நாம் நல்ல கிரியைகள் செய்யலாம், ஆனால் அந்த நல்ல கிரியைகளை ஏன் செய்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் காணிக்க போடுறோம், ஏன் காணிக்க போடுகிறோம்னு யோசிச்சு பாருங்க. காணிக்க போடுற நல்ல காரியம், வரவேற்கப்படத்தக்க காரியம், என்கரேஜ் பண்ணும், உற்சாகப்படுத்தணும், காணிக்க போடுங்கன்னு சொல்லி. ஆனால் ஏன்னு மட்டும் கேட்டு பாருங்க, விதவிதமான பதில் வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம காணிக்க கொடுத்தா தானே பிரதர் ஊழியங்கள் நடக்க முடியும்னு சொல்லி. ராங் ஆன்சர். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியத்தை நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்குற அந்த 10 ரூபாய் 100 ரூபாயினால நடத்துகிறோம்னு நம்ம நினைத்தோம்னு சொன்னா, நாம் அவரை குறைத்து மதிப்பு போடுகிறோம்னு அர்த்தம். நீ கூப்பிடலன்னா எது கூப்பிடுமா? கல்லு கூப்பிடுமா? நீ கொடுக்கலன்னா வேற ஒருத்தன் கூப்பிடுவான். நீ கொடுக்கறது உன்னுடைய பாக்கியம், உன்னுடைய சான்ஸை நீ இழந்து போயிட்டு நீ கொடுக்காம போயிட்டேன்னா வேற ஒருத்தன் கூப்பிடுவான். ஒரு நாளும் கர்த்தருடைய காரியம் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவதில்லைன்னு வேதம் சொல்லுது. அவருடைய ஊழியம் அவருடைய காரியங்கள் பணத்துக்காக நிற்காது, அது நடக்கும். ஸோ நான் கொடுக்கறதுனால ஊழியம் நடக்குதுன்னு சொல்லி நினச்சி நீங்கள் காணிக்க பெட்டியில் காசு போட்டிங்கன்னா அது தவறான ஆன்சர். அப்புறம் ஏன் ஊழியத்துக்கு நம்ம காணிக்க கொடுக்குறோம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கு பிரதர், அதனால் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி. அகெயின் ராங் ஆன்சர். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னது காணிக்க கொடுக்கறதை பற்றி சொல்லப்படல, தர்மம் கொடுக்கறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தர்மம் கொடுக்கறது நாம் இரக்கத்தினால கொடுக்கறது. காணிக்க வந்து ஆண்டவருக்கு இறக்கப்பட்டா நம்ம கொடுக்குறோம் இல்லை. அப்போ எதுக்காக காணி கொடுக்கும், ஏன் காணிக்க கொடுக்குறோம்? சிஎம்ஓ பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரதேசத்துலேருந்து ஒரு மனு எடுத்துகிட்டு நீங்கள் சிஎம்ஓ பார்க்க போகிறீங்க. சிஎம்ஓ பார்க்கறது வெறும் மனுவோடு போயிடுவீங்களா? ஒரு 10 பேர் சேர்ந்து போயிருங்க, வெறும் மனுவோடு போயிடுவீங்களா? ஒரு சால்வை, ஒரு மாலை, இல்லை ஒரு பொக்கே, அல்லது கொஞ்சம் பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். வெறும் கையாக போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்? அதுதான் மரியாதை. நம்மை விட பெரியவங்களை பார்க்க போகிறோம்னா நம்ம வெறும் கையாக போகக்கூடாது, எதையாவது வாங்கிட்டு போகணும். நம்ம வாங்கி கொடுத்து தான் அவருக்கு நிறையுதுன்னு சொல்லி நினைக்கிறது இல்லை, மரியாதை நிமித்தம் செய்கிறது. அவ்வளவு பெரிய தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை இது வரைக்கும் நடத்தி வருகிறார், அவர் எனக்கு கொடுத்ததுலேருந்து நான் அவர் பாதத்தில் மரியாதை நிமித்தம் வைக்கிறேன் பாருங்கள், அதுக்கு பேர் தான் காணிக்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிறதுக்காக இல்லை, அல்லது நான் கொடுத்தாதான் அவர் வேலை நடக்குங்கிறதுக்காக இல்லை. இப்போ ஏன் கொடுக்குறோம்னு கேட்ட உடனே நோக்கம் வந்துருச்சா? நோக்கம் கரெக்டாக இருந்தால் தான் கொடுக்கப்படுற காணிக்க அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாதான்னு இருக்கு. ஆபேலும் காணிக்க கொடுத்தான், காயினும் காணிக்க கொடுத்தான். வசனம் சொல்லுது ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தாரான், காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் நிராகரி. காணிக்க முக்கியம் இல்லைங்க, ஏன் கொடுக்குறோம்ங்கிறது முக்கியம். ஊழியம் செய்கிறது முக்கியம் இல்லை, ஏன் ஊழியம் செய்கிறோம்ங்கிறது முக்கியம். நாம் கோயிலுக்கு வர்றது முக்கியம் இல்லை, ஏன் சர்ச்சுக்கு வரோம்ன்றது முக்கியம். எந்த காரியம் செய்தாலும் ஏன் செய்கிறோம் என்கிறது முக்கியம். நாம் சரியான காரியங்களை செய்கிறதுக்கு முக்கியப்படுத்தி நாம் செய்து வருகிறோம். வரவேற்கப்படத்தக்க நல்ல காரியம்தான், ஆனால் செக் பண்ணுங்கள் பழைய நோக்கத்தோடு செய்கிறீங்களான்னு சொல்லி. பழைய நோக்கம் என்ன செய்யும்? தன்னை மையப்படுத்தி தான் எல்லா காரியங்களையும் செய்யும். இப்போ நம்ம தப்பு செஞ்சப்பெல்லாம் நம்மை மையப்படுத்தி செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ சரியான காரியங்களை செய்யும்போது மறுபடியும் நம்மை மையப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தால் நம்ம தப்பு செய்கிறோம் தான் அர்த்தம், அது சரி வராது. வேதத்தில் வசனம் இருக்குது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:9 தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானவன். தீய செயல் பாவம்னு நமக்கு தெரியும், ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தீய நோக்கம் பாவமா, இன்னும் அது செயல்பாட்டில் வெளியே வரல. செயல்பாட்டில் வெளியே வர்றது நல்ல செயல்களாக இருக்கலாம்,
ஆனால் நோக்கம் தவறாக இருக்கும்போது அந்த நல்ல செயல் தவறான செயலாய் மாறி போகும். நான் நல்ல காரியத்தை தீய நோக்கத்தோடு செய்யும்போது நான் செய்த நல்ல காரியம் நல்ல காரியமாய் கருதப்படாது. நான் இதுக்கு முன்னாடி சுயநலத்தை கொண்டு செய்து கொண்டவனாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்போது என்னை மையமாக வைத்து இல்லை, என் கர்த்தரை மையமாக வைத்து அவர் நிமித்தம் நான் காரியம் செய்கிறது. அவருக்கு பிடிக்குமா, அவருக்கு மகிமையாக இருக்குமா, அவருக்கு ஏற்புடையதாக இருக்குமா, நான் இப்படி செய்கிறதுனால அவர் ராஜ்யம் கட்டப்படுமா, அதனால் எனக்கு என்ன லாபம், வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் கர்த்தருக்காக செய்வேன். யோவான் சொல்லும்போது சொன்னால் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். சுயநலம் இல்லாதவங்க மட்டும்தான் அதை சொல்ல முடியும். சுயநலம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பெருகணும் நானும் கூடவே கொஞ்சம் பெரிய. அப்படி தான் பார்க்கும். ஏன் எனக்கு எதுக்கு நஷ்டம் வரணும்னு சொல்லி யோவானை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். அவர் என்ன தெரியுமா சொன்னார், யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறான். எரிந்து பிரகாசிக்கிறதுனால மற்றவங்களுக்கு எல்லாம் பிரயோஜனங்க, விளக்குக்கு நஷ்டம், விளக்குக்கு லாபமே கிடையாது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறான். அவன் அப்படி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். நோக்கம் சரியாக இருக்கும்போது தான் அது சரியாக செயல்பட முடியும். நம்ம நாமே செக் பண்ணி பார்ப்போமே, நம்முடைய எண்ணங்கள் கரெக்டாக இருக்குதா, நாம் பழைய எண்ணங்கள் கொண்டவனாகவே இன்னும் இருக்கிறேன்னா, என்னுடைய நோக்கங்கள் சரியாக இருக்கா, அல்லது நான் இன்னும் பழைய நோக்கங்கள் உள்ளவனாகவே இருக்கிறேன்னா. பழக்கங்கள் மாறி இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை, நம்ம எங்கேயோ இருந்தவங்க நம்ம இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். பழக்கங்கள் மாறி இருக்கு, குணங்களில் சில மாறி இருக்கு, அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் பல மாறலை, நாம் அதை வீக்னஸ்ன்னு நினைத்து கொள்ளுகிறோம். எண்ணங்களும் நோக்கங்களும் லிஸ்ட்லேயே கிடையாது, நாம் அதை செக் பண்ணுறதே கிடையாது. இப்போ அப்படி இருக்கிறதுனால நாம் பழையவைகளும் புதியவைகளும் கலந்தவர்களாக இருக்கிறதுனால நாம் புது சிருஷ்டியாய் செயல்படவே முடியலை. நாம் புது சிருஷ்டியாய் செயல்படவே முடியலை. நாம் நிறைய காரியங்களில் பழைய ஆட்களாகவே தான் நம்ம செய்கிறோம். தீய நோக்கம் பாவம்னு ஆயிடுதில்லை, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் என்று வருதில்லை. அதனால தான் நம் மத்தியில் நாம் கூடி வரும்போது நாம் நம்மோட ஒருவரோட ஒருவர் நம்ம பழகும்போது அந்த தவறுகள் வெளிப்படுது. பிரஸ்டீஜ் விட்டு கொடுக்க முடிய மாட்டேங்குது, வீண் பெருமைகள் திடீர்னு வெளியே வருது, அந்த கோபம் எப்போ வரும்னே சொல்ல முடியாது, யார் எதில் கோபப்படுவாங்கன்னு எதுவுமே தெரியாது, பொறாமே போகவே மாட்டேங்குது, புறங்கூறுதல், ஐயோ அதுக்கு சொல்லி முடியவே முடியாது. நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா அங்கே இல்லாத நாலு பேரை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி அதுதான் நடக்குது. வெளியில் என்ன நடக்குது, வெளியிலையும் அதுதான் நடக்குது, உள்ளே என்ன நடக்குது, உள்ளே அதுதான் நடக்குது. என்ன புதுசாக மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம புது சிருஷ்டின்னு கிளைம் பண்ணுறோமே, எந்த விதத்தில் கிளைம் பண்ணுறோம்? நம்முடைய எண்ணங்கள் மாறலைல்ல, நம்ம மற்றவர்களை பற்றி கொண்டு இருக்கிற அந்த அதாவது பொல்லாத சிந்தனைகள், அவங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்க, இவைகள் எல்லாம் குறித்து நாம் கொண்டு இருக்கிற வைராக்கியங்கள், நாம் கொண்டு இருக்கிற அந்த சொல்கிறது மூர்க்கங்கள், இதெல்லாம் நமக்குள்ளே வச்சுருக்கிறோம், வெளியே காட்டுறதில்ல. வெளியில் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ரொம்ப கரெக்டாக நடந்து கொள்ளுகிறோம், எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியும், இதெல்லாம் உள்ளே இருக்கு. இப்போ இவைகளெல்லாம் உள்ளே இருக்கும்போது அது நம்முடைய செயல்பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் என்பது சத்திய வசனம், மாறவே மாறாது. உறவுகள் இன்றைக்கி பிளவுபட்டு போயிருக்கிறது, குடும்பங்கள் இன்றைக்கி நாசமாயிருக்கிறது, இன்றைக்கி ஐக்கியங்கள் ஐக்கியங்களாக இல்லாதிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், எல்லாம் புதிதாயினன்னு சொல்லவே முடியல. சில காரியங்கள் புதுசாக இருக்குது, நிறைய காரியங்கள் பழசாகவே இருக்குது. அதனால தான் பிரச்சனை. தனிப்பட்ட மனுஷனுக்கும் பரிசுத்தமும் வரமாட்டேங்குது. பரிசுத்தம் வரணும் வரணும்னு சொல்லி பேசிக்கிறோம், பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், அது ஒரு நாளும் மெட்டீரியலைஸ் ஆக மாட்டேங்குது. அந்த தனிப்பட்ட மனுஷன் பரிசுத்தம் ஆகாததுனால அவன் குடும்பம் நடத்தினாலும் அது சரியாக இருக்க மாட்டேங்குது, சர்ச்சுக்கு வந்தாலும் அங்கே சரியாக இருக்க மாட்டேங்குது, வேலைக்கு போனாலும் அங்கேயும் சரியாக இருக்க மாட்டேங்குது. மனைவியை அடிக்கிற விசுவாசிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க, கணவனை மதிக்காத சகோதரிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இங்கே இந்த ஐக்கியத்துக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க, எந்த விதமான குறை இருக்காது. ஆனால் வீட்டில் போனால் வேறு மாதிரி இருப்பாங்க, வேலைக்கு போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி வருது, எல்லாம் புதிதாயினன்னு சொல்ல முடியல பிரதர் சிஸ்டர்.
நமக்கு உலகத்தானுக்கு அதிக வித்தியாசமே இல்லைங்கிறது தெரியும். அவன் எப்படி சிந்திக்கிறானோ அதே மாதிரி தான் நாம் சிந்திக்கிறோம். அவன் எப்படி அவன் நோக்கம் வித்தியாசமாக இருக்கோ அதே போல தான் நம்முடைய நோக்கமும் இருக்குது. நமக்கு அவனுக்கு அதிக வித்தியாசம்னு சொல்லவே முடியல. எல்லாம் புதிதாயின்னு நம்மை புது சிருஷ்டின்னு நம்ம கிளைம் பண்ணவே முடியல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வசனம் சொன்ன. நான் ரெண்டு வேத பகுதியை வாசிக்க போகிறேன், நான் வாசிக்க போகிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. நான் ஏன் வாசிக்க போகிறேன்னு சொன்னால், அந்த வேத பகுதிகள் தனிப்பட்ட பரிசுத்தத்தை பற்றி பேசுது, அதே சமயத்தில் மற்றவர்களோடு இருக்கிற உறவை பற்றி பேசுது. இதையும் அதையும் பிரிக்க முடியாது. ஒருவன் புது சிருஷ்டியாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய வித்தியாசம் என்கிறது இதில் தான் தெரியும். எப்படின்னு சொன்னால், நான் புதுசான அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற மாற்றம் மற்றவர்களோடு இருக்கிற உறவை எப்படி மாற்றுது என்பதை அந்த வசனங்கள் காட்டுது. கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் மொத்தம் 25 வசனம் இருக்குது. நான் மொத்தம் 25 வசனத்தையும் வாசிக்க போகிறேன். நான் வாசிக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் அதை கவனமாக கேளுங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் 1-25 வரைக்கும். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இது நம்முடைய அடிப்படை விசுவாசத்தை பற்றியும் நமக்கு வரப்போகிற நம்பிக்கையை குறித்தும் சொல்லுகிற வசனம். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இதுதான், இதை நம்பி தான் நம்ம விசுவாசிகளாக ஆயிருக்கிறோம். இப்போ அடுத்து பாருங்க, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் நானும் செயல்படுகிறவர்களாக இருந்தால், 5வது வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட விசுவாசம் உனக்கு இருக்கிறதுனால ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இது அவ்வளவும் தனிப்பட்ட பரிசுத்தத்தை பற்றி பேசுது. இது இல்லைன்னு சொன்னால் பரிசுத்தம் இருக்காது. உனக்கு அப்படிப்பட்ட விசுவாசமும் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் கொண்டவனாய் நீ மாறணும்னு சொன்னால், மாறிருக்கேன்னு சொன்னாக்க நீ என்ன செய்ய, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். காரணம் என்னென்னா, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இப்போ கவனிங்க, நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது இவைகளை செய்து கொண்டு வந்தீர்களே. இவைகளெல்லாம் உங்களில் மாறினா தான் அந்த தனிப்பட்ட பரிசுத்தம் ஏற்படும். நீங்கள் இந்த மாற்றத்துக்குள்ளே வரும்போது இப்பொழுதோ என்ன அடுத்த வசனம் ஆரம்பிக்குது, இப்பொழுதோ விபச்சாரம் செய்யாமல், அசுத்தம் செய்யாமல், துர்ச்சை கொள்ளாமல் அப்படி சொல்லலை. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வஞ்ச வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இது அவ்வளவும் தனிப்பட்ட பரிசுத்தமா, இல்லைம்மா சக விசுவாசியோட பழகிறதுனால உள்ள அந்த உறவா, மற்றவர்களோட நாம் பழகிற உறவை பற்றி பேசுது. எப்போ நம்முடைய விசுவாசம் நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தை பாதிக்குதோ அந்த பாதிப்பு நமக்குள்ளே இருக்கிற உறவையும் சேர்த்து பாதிக்கிற காரியமாக இருக்குது. இப்பொழுதோ கோபம் மூர்க்கம் பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணம் வம்பு வார்த்தைகள் இவைகள் எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொரு போய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் அப்படிப்பட்ட சேஞ்சுக்குள்ளே வந்திருக்கணும்னு சொன்னால் இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருக்கணும். அதனாலே கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறஜாதியான புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அந்த தனிப்பட்ட பரிசுத்தமும் அதே டைமில் மற்றதை பற்றியும் பேசுகிறத பாருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள்,
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. இப்போ கவனிங்க, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, இவ்வளவுத்தையும் நம்ம எங்கே செய்கிறோம்? நம்ம ஐக்கியமாய் கூடி வரும்போது சபைகளில் ஆராதிக்கும் போது செய்கிறது. இதெல்லாம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, அப்படியே கண்டினியூ ஆகுது. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் இதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரி. இவ்வளவும் சர்ச்சுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், ஐக்கியமாய் நாம் கூடி வரும்போது நடக்கிற காரியம். இப்படி சொல்லிட்டு அதே மூச்சில் இம்மிடியேட்டாக என்ன ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த சில வசனங்களில் மனைவிகளை பற்றி பேசுது, புருஷர்களை பற்றி பேசுது, பிதாக்களை பற்றி பேசுது, பிள்ளைகளை பற்றி பேசுது, வேலைக்காரரை பற்றி பேசுது, எஜமான்களை பற்றி பேசுது. இப்போ என்ன செய்கிறா? நாம் இங்கே இந்த ஐக்கியத்தில் கூடி பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நம்ம ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு நம் கர்த்தரு நம்ம துதியுடன் பாடி எல்லா காரியங்களையும் செய்யலாம். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் பாருங்கள், அதை தனியாக கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்க முடியாது, இதுவும் அதுவும் ஒன்றா சேர்ந்தது. இது கரெக்டாக இருந்ததுன்னா அதுவும் கரெக்டாக இருக்கணும். நம்முடைய குடும்பம் குடும்பமாக இருக்கணும், நாம் பிதாக்கள் அதாவது புருஷர்கள் புருஷர்கள் இருக்க வேண்டிய விதமாக இருக்கணும், மனைவிகள் மனைவிகள் இருக்க வேண்டிய விதமாக இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கரெக்டாக இருக்கணும், பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அதுலேருந்து அடுத்த லிங்க் எங்கே போகுதுன்னு சொன்னால் நம் வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும், நாம் வேலை வாங்குகிற இடத்துல எப்படி இருக்கணும், இது எல்லாம் ஒன்றா வரதை பார்க்கணும். தொடர்ந்து வாசிக்கிறேன். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக அங்கே போய் வேறு ஆள் இல்லை. மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடநற்று போகாதபடி அவைகளுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமானலாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறாமல் பார்வைக்கு ஊழியமாக விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். இது அவ்வளோத்தையும் கவர் பண்ணுது. எதெல்லாம் கவர் பண்ணுது? என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தம், என்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை, என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப், என்னுடைய சோஷியல் லைஃப், இவ்வளோத்தையும் கவர் பண்ணுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருந்து பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாகும்போது அந்த பாதிப்பு எல்லாத்துலேயுமே இருக்கு, எல்லாத்துலேயுமே வெளிப்படும். அதுதான் புது சிருஷ்டியாக இருக்கிறதுனுடைய விசேஷம். இப்போ இந்த புது சிருஷ்டியாக இல்லைன்னா அந்த பாதிப்பும் எல்லாத்துலேயும் தெரியும். நாம் பழைய ஆளாகவே இருந்துக்கிட்டு நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கலாம், பிரயோஜனமே கிடையாது. இப்போ அடுத்த சில வசனங்களை கவனிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கடைசி வசனம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எச்சரிக்கையாகி சொல்கிற வசனம், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அதுதான் அங்கே இருக்கிற எச்சரிக்கையின் வார்த்தை. அநியாயம் செய்கிறவனுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. பார்த்துக்கங்க, நான் இவ்வளவாய் மாறி வந்திருக்கிறேன், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்போ இங்கே இருக்கிறேன், இப்படி மாறி இருக்கிறேன்னு சொல்லி நம்மளுடைய பழக்கங்கள் மாறினது வச்சு நிறைய காரியங்கள் மாறி இருக்குன்னு சொல்லி நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு நான் ரொம்ப மாறி இருக்கிறேன், இப்போல்லாம் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம மாறாத காரியங்களை பற்றி கவலையே படாமல் பழசும் புதுசும் சேர்த்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நாம் அநியாயம் செய்கிறவர்களாக இருப்போம், நிறைய தப்பு பண்ணுகிறவர்களாக இருப்போம். நமக்குள்ள அதாவது ஒரு அந்த ஐக்கியம் உண்மையான அன்பு இந்த எல்லாம் வந்து சும்மா பேசிக்கலாம், ஆனால் செயல்படவே செயல்படாது. காரணம் என்ன தெரியுமா? ஆளுங்கள்லாம் யார்? இன்னும் பழசாக தான் இருக்கிறாங்க, புதுசாக ஆயிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் புதுசாகலை, நிறைய பழசு இன்னும் உள்ளே இருக்குது, அது வெளியே போகிறது எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ளவே இல்லை. இப்போ அப்படி செய்யும்போது தவறுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவார், ஏன்னா நான் இவ்வளோ மாறி வந்திருக்கிறேன் அதனால் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவார். அந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? பட்சதாபமே இல்லையா.
இப்ப இந்த ஐக்கியத்துக்குள்ள இல்லாம வெளியில இருந்து தப்பு பண்றான் பாருங்க, கையில பைபிளே இல்லாம அவன் தப்பு பண்றான் பாருங்க. இப்போ அந்த அநியாயத்துக்கு தேவன் எப்படி பலன் அளிப்பாரோ அதே போல நாம் இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருந்து கையில் பைபிள் வச்சுட்டு தப்பு பண்ணுகிற நீங்களும் நானும் கூட தேவனிடத்தில் பலனை அடைவோம் என்கிறத மறந்து போகக்கூடாது. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை, யாரும் செல்ல பிள்ளையே கிடையாது. தேவன் நம்முடைய காரியங்களை கவனிக்கிறவர். எண்ணங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அதை அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நோக்கங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். நீங்கள் முழங்கால் போட்டால் கூட, ஜெபம் பண்ணுறதுக்கு முட்டி போட்டால் கூட, நீங்கள் என்ன வார்த்தை சொல்கிறீங்கன்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் முட்டி போட்டிருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன காரியம் சாதிக்கிறதுக்காக இப்போ வந்து ஆண்டவரேன்னு சொல்லி நிற்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் நோக்கங்களை அறிந்த தேவன். அவர் முன்னால் எதுவுமே செல்லுபடி ஆகாது. அநியாயம் செய்கிறதுக்கு ஏற்ற பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல பட்சபாதமே இல்லை. இன்னொரு வேத பகுதி இருக்கு, அதை நம்ம எபேசியரில் பார்க்குறோம். எபேசியர் 4:22-32 எபேசியர் 4:22-32. அந்தபடியே முந்தின நடக்கக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இதை தான் நம் மனம் திரும்புதல் என்று சொல்லி சொல்கிறோம். இதுதான் நமக்குள்ள வந்த ரட்சிப்பின் பலன் என்று சொல்லி நாம் கருதுகிறோம். அப்படிப்பட்டவங்களா இருந்தோம்னு சொன்னா இம்மிடியட்டா அது எங்க போய் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனோட மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரிய அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்களுடைய எரிச்சல் தனிய கிடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் ஒன்று கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இது அவ்வளவும். நான் அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் அந்த மாற்றத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். அந்த மாற்றம் எதில் வெளிப்படுது? நாம் சக மனுஷரோடு இருக்கிற உறவில் வெளிப்படுது. இப்போது தொடர்ந்து வாசிக்கும் போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இது மறுபடியும் பர்சனலான ஒரு காரியம். துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் துக்கப்படுத்தாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் எதில் வெளிப்படுகவும்? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமுமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நாம் இதை கட் பண்ணவே முடியாது, இதை தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த புதிய சிருஷ்டியாக இருக்கிறது மற்றவர்களோடு இருக்கிற உறவில் இப்படி வெளிப்படுகிறதா இருக்கு. அது நடக்காத ஒரு காரியமாக இருக்கு. எனவே நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். நாம் இப்படி செய்கிறது சரிதானான்னு சொல்லி பார்க்கணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினேன்னு வேதம் சொல்லுது, எல்லாம் புதிதாயினேன்னு சொல்லுது. அப்போ தான் அது புதிய சிருஷ்டியாக இருக்கு. நான் பழையவைகளில் நிறைய வச்சிருக்கிறேங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் பண்ணேன். என்னுடைய நோக்கங்கள் மாறல, என்னுடைய எண்ணங்கள் மாறல. இந்த நோக்கங்களும் எண்ணங்களும் நாம் செக் பண்ணி மாற்றுறதுக்கு தேவனுக்கு இடம் கொடுக்காம அது மாறாது. ஏன்னா நாம தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாற்றுறதுக்கு தேவன் ரெடியாக இருக்கிறார். அவருடைய ஆவியின் வல்லமை அது நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கும். நாம மாற்ற முடியாது, தேவன் அதுக்கு உதவி செய்கிறார். ஆனால் அதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தியானித்தோம், அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்ம ரட்சிப்புக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே உள்ள மாற்றத்தை பற்றி பேசும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். 36:26 எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சிலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். கர்த்தர் புதிய ஆவி உள்ளவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஆவியில் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நமக்கு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன புதுசாக கொடுக்கலன்னு சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? ஆவி புதுசாக கொடுத்துட்டார், இருதயம் புதுசாக கொடுத்துட்டார். ஆனால் என்ன புதுசாக கொடுக்கலன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நமக்கு புதிய மனத்தை தேவன் கொடுக்கலை. புதிய மனதை கொடுக்காமல் பழைய மனதையே கொடுத்துருக்கிறார். பழைய மனது தான் இருக்குது. அந்த பழைய மனதை நீங்களும் நான் என்ன செய்யணும்? Romans 12:2 சொல்லுது. Romans 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும்
பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மனம் புதிது ஆகுகிறதுனாலே தான் நாம் மறுரூபம் அடைய முடியும். தேவன் மனதை மாற்றி கொடுக்கல, அதே மனது கொடுத்திருக்கிறார். மனது என்று சொல்லி சொல்லும்போது நம்முடைய சித்தம் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இந்த மனது என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. அது தீர்மானிச்சதுன்னா அது செயல்படுத்திடும், தீர்மானிக்கலைன்னா செயல்படுத்தாது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம உட்கார்ந்துருக்குறோம், இங்கே வந்து நாம் உட்காரணும்னு சொல்லி மனம் கொண்டவர்களாக இருந்ததுனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம். இங்கே வர வேண்டாம்னு சொல்லி நாம் மனம் வைத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஜெனுயின் ரீசன் சொல்ல முடியும். இதனால் நான் வர முடியல, அதனால் வர முடியலன்னு சொல்லி கன்வின்சிங்காக 1000 காரணங்கள் சொல்ல முடியும். ஆனால் 1000 காரணங்கள் இருந்தாலும், உண்மையிலே இருந்தாலும், வரணும்னு தீர்மானிச்சிட்டா நம்ம வந்துடுவோம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஒரு கூட்டத்தில் இப்படி கேட்டாங்க, சிறைச்சாலையே இல்லாத சமூகம் உருவாக முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை பேர் என்ன சொன்னாங்க, முடியவே முடியாது, சிறைச்சாலை என்பது அத்தியாவசியமான ஒரு காரியம். சிறைச்சாலையில் இருக்கிறவங்க சிறைச்சாலையில் இருந்தால் தான் சமூகம் சமூகமாக இருக்கும், அவங்கள சாதாரணமாக நடமாட விடக்கூடாதுன்னு சொல்லி சிறைச்சாலை இருந்து தான் ஆகணும், அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த கூட்டத்தை நடத்தினவர், என்னுடைய கேள்வியை நான் மாற்றி அமைத்து கொள்கிறேன், முதல்ல என்னன்னு கேட்டேன், சிறைச்சாலை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க முடியுமான்னு கேட்டேன். இப்போ நான் என்னுடைய கேள்வியை நான் மாற்றி அமைத்து கொள்கிறேன், சிறைச்சாலை இல்லாத சமூகத்தை உருவாக்கியே தீரணும், இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டார். சிறைச்சாலை இல்லாத சமூகத்தை உருவாக்க போகிறோம், இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டார். அதே கூட்டத்தில் இருந்து சிறைச்சாலை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு சொன்னால் என்னென்ன செய்யணும்னு மடமடமடன்னு பட்டியலிட ஆரம்பித்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, முடியவே முடியாது, கண்டிப்பாக சிறைச்சாலை இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ கேள்வியை மாற்றினோடனே என்னாச்சு, செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு என்ன தீர்வோ அதுக்குண்டான காரியங்கள் வேணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க. ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணால் நம்ம செய்திருவோம். இப்போ இந்த மனம் தான் நம்மை எல்லா விதத்திலையும் கட்டுப்படுத்தி ஆளுது, எல்லா விதத்தையும் கட்டுப்படுத்தி ஆளுது. இப்போ நம்மளுடைய வாட்ச் கட்டி பழக்கப்பட்டு நீங்கள் டெய்லி வாட்ச் கட்டி பல வருஷங்களாக நீங்கள் பழக்கப்பட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நாள் மறந்து போய் வீட்டில் வாட்ச் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எத்தனை முறை கையை பார்த்து பார்த்து ஏமாந்துருப்போம்ல. முதல் தடவை ரெண்டாவது தடவை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு வாட்சை விட்டுட்டு வந்துட்டோம்னு. ஆனாலும் நம்ம அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பழக்க தோஷம் அது டக்கு டக்குன்னு பார்க்குறோம். மனம் பழசாக இருக்கிறதுனால ஒரு சூழ்நிலை வரும்போது அது பழைய எண்ணங்களை தான் தெரிந்து கொள்ளும். மனம் பழசாக இருக்கிறதுனால எந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போதும் அது பழைய நோக்கத்தை தான் தெரிந்து கொள்ளும். இப்போ நீங்களும் நானும் உண்மையிலேயே மாறணும்னு சொன்னால், உங்களிலும் என்னிலும் அந்த புதிய சிருஷ்டி தோன்றணும்னு சொன்னால், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாகணும்னு சொன்னால், மனம் அந்த பழைய எண்ணத்தை தெரிந்து கொள்ளும் போது நாம் என்ன செய்யணும் தெரியுமா, இல்லை இல்லை அது பழைய எண்ணம், நான் இனி அப்படி நினைக்க மாட்டேன், நான் இனி இப்படி தான் நினைப்பேன். நாம் அதை செக் பண்ணி ஸ்டாப் பண்ணி மனதை புதிதாக்குகிறதுல நாம் முயற்சி செய்கிறவர்களாக இருக்கணும். எனக்கு அந்த பழைய நோக்கத்தின்படி தான் அந்த மனம் டக்குன்னு செய்யும். நான் ஏன் செய்கிறேன்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை நான் அந்த பழைய நோக்கத்தோடு செய்ய மாட்டேன், இனி நான் புது நோக்கத்தோடு தான் செய்வேன்னு நாம் அதை திருத்துகிறவர்களாக இருக்கணும். இப்போ இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது, ஒரு சில மணி நேரங்களில் நடந்து முடிகிற விஷயம் கிடையாது. மனம் புதிது ஆகுகிறதுனாலே அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை, பல வருஷங்களாகும் அந்த சேஞ்ச் ஸ்லோவாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் பழையவைகள் ஒளிந்து போய்கொண்டே இருக்கும், புதிதாகிக்கொண்டே இருக்கும். மனம் புதிதாகுகிறதுனால நீங்களும் நானும் மறுரூபம் ஆகி கொண்டே இருப்போம், புதிய சிருஷ்டியாய் நாம் உருவாகி கொண்டே இருப்போம். ஹலெலூயா. அந்த மெய்யான மாற்றம், அந்த மெய்யான பரிசுத்தம் அப்போ தான் தோன்றும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருந்து பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதான ஒரு நிலைக்குள்ளே வருகிறதா இருக்கணும். இப்போ இது ஓவர் நைட் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது, பல வருஷங்களாக நடக்கிற விஷயம். ஆனால் ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணணும். என்னுடைய மனதை புதிதாக்குகிறதுக்கு நான் இடம் கொடுக்கணும். என்னுடைய மனம் அந்த பழசை தெரிந்து கொள்ளும்போது இம்மிடியேட்டாக நான் இல்லைன்னு அதை தடுத்து நிறுத்தி நான் புதிதான எண்ணம் கொண்டவனாக இருக்கணும்.
ஒவ்வொரு டைமும் உங்களுடைய எண்ணத்தை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்னா கூட ஒரு நிமிஷம் இப்போ நான் என்னை பற்றி யோசிக்கிறேன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டிவியே பார்த்துட்டு இருந்தால் கூட இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு யோசிச்சு பாருங்கள். அது எதையாவது பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அது 90% பழைய எண்ணங்களாக தான் இருக்கும். இல்லை நான் அப்படி நினைக்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் மனம் புதிதாகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். உங்களுடைய கிரியைகள் கரெக்ட், ரொம்ப நோபிள், ரொம்ப உத்தமமான காரியங்கள் செய்கிறீங்க, ஆனால் ஏன் செய்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஏன் செய்கிறீங்கன்னு கேள்வி கேட்டோன்னே அது பழைய நோக்கம் என்பதை அடையாளம் காட்டும். நான் இனி இந்த நோக்கத்துக்காக இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஒரு நாள் வரும் நீங்களும் நானும் புது சிருஷ்டியாய் மாறினவர்களாக இருப்போம். நம்ம அந்த புது சிருஷ்டியாய் மாறி இந்த ஐக்கியமாய் நாம் சேர்ந்து வரும்போது இந்த ஐக்கியம் வித்தியாசமாக இருக்கும். நாம் புது சிருஷ்டிகளாகி குடும்பம் நடத்தும் போது நம்மளுடைய குடும்பம் வித்தியாசமாக இருக்கும். நாம் புது சிருஷ்டியாக இருந்து நாம் வேலை ஸ்தலங்களில் வேலை செய்யும்போது அது வித்தியாசமாக இருக்கும். வேதத்தில் சொல்ல இந்த வசனங்கள் அத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிற காரியமாக இருக்குது. ஆனால் மனம் புதிதாகிறதுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்குறவர்களாக இருக்கணும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து மனம் எதை தெரிந்து கொள்ளுதுன்னு பார்த்து, இல்லை இது இல்லை, நான் புதுசை பற்றி தான் நினைப்பேன், பழைய எண்ணங்கள் இல்லை, பழைய நோக்கங்கள் இல்லை, பழைய குணங்கள் இல்லை, பழக்கங்களெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டோம், ஆனால் இந்த மூணு காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து புது சிருஷ்டி அடையணும் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொடுவோம். கண்ணில் மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போமா?